ஹாய் உலகம் உலக மகளே, இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேங்க் மேட்ச் தான். ஏன்னா வேற ரெடி இல்லை, கண்டென்ட்டும் கிடைக்கவில்லை, அப்டேட் நியூஸும் கிடைக்கவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வழி இந்த வேலைத்தான் நம்ம செஞ்சாகணும். ரேங்க் மேட்ச் போட்டிருக்கோம், இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கார்னேட்டி எடுத்து எடுத்துகிட்டு கதரை கதரை உணர்ச்சி அடிக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு பையனை சிக்கவே இல்லை. கார்னேட்டி எடுத்து எடுத்து எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு எனிமியை கூட பார்க்கல. எவனாச்சும் சிக்கலானா மண்டையை திறந்து விட்றணும் பார்த்துட்ருக்கேன். எவனாச்சும் போட்டு குழந்தணும் போல இருக்குது. கை வேறு நம்ம நம்ம வச்சுட்டே இருக்குது. வாங்க எவனாச்சும் சிக்கலானா பார்த்துருவோம். இவ்வளோ வசனம்னா பேசி என்ன பிடிச்சுன்னு ஒரு வயது கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு மிக மட்டும் கொடுங்க, உடம்பு சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ அவனு யாரும் காத்துட்டான் இருந்திருக்க மாட்டீங்க. வீடியோ போடுவானு வீடியோ போடுவானு யாரும் காத்துட்டா இல்லை. நானும் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிக்கிறேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாதனால தான் வீடியோ போட முடியல. ஹெட் ஷாட் மட்டும் தான், ஒன்றும் விளங்காது. சரி நம்மளுக்கு என்ன ஹெட் ஷாட் எடுத்து அட்டி போடு, ஸ்கோப்பை விட்டு விட்டு எடுத்து போடு. போட்டாச்சு, இவனும் ஓசி கிள்ள அடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் அடிச்சுக்க ஹெட் ஷாட் அடிக்கிறேன். நான் ஏதோ ஒரு கிள்ளையாச்சு ஒரு கிள்ளையாச்சு எடுத்தாச்சு. கார்னேட்டி எடுத்ததுக்கு ஒரு கிள்ள எடுக்கலாம். எப்படி ஏற்கனவே இங்கே ஏற்கனவே சண்டை நடந்து மூஞ்சிருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து எனிமியை வச்சுருக்கானா இல்லையா, நாக்கு தான். ஆனால் எனிமிங்கிட்டாச்சும் பக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் இன்னொரு சண்டையும் நடக்கும். ஓகே லூட்டு 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 லூட்டடி லூட்டடி லூட்டடி. ஓகே சரிப்போம், முடிஞ்சிருச்சு, சரி போயிடுவோம். டீம் மட்டிங்க வேணாச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரேசிலாவில் இருந்து இருக்கலாம். ஓகே நம்ம நம்ம ரூட் பாக்ஸ் தான் இருக்குது. ஒரு நாலு ஒரு வெஸ்ட் வந்துச்சு தூக்கியாச்சு. லோவால் எக்கச்சக்கமாக இருக்குதே, பரவாயில்ல எடுத்து வச்சுக்குவோம். தேடுறப்பெல்லாம் குளோவால் கிடைக்காது, இல்லைன்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே ஸ்னைப்பர் புல்லட் கிடச்சிருக்குது. அப்படியே லூட் அடிச்சுட்டே இருந்தால் என்ன இது. ஓகே ஒரு வழியாக லூட் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இப்போ எங்கிட்டு போகிறேன் எனக்கே தெரியல. அடே டே டே ஐயோ, இந்த வீடியோ பார்த்தா எனக்கே ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. பொறுத்துக்கோங்கப்பா, அதாவது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரை மணி நேரமாக நானும் ரூட் அடிச்சுட்டே இருந்திருக்கேன் போருக்கே. வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணாதான் எனக்கே தெரியுது என் பொழப்பு. சரி ஓகே மறுபடியும் இப்போ அட்டாங்கியும் கிளம்பிடலாம். ஸோ சார் சரி ஓகே, இந்த வாட்டி அட்டாக்கு கன்ஃபார்ம் கிளம்பிடுவோம். ஓகே இப்போதைக்கு வந்து எங்கிட்ட போகிறோம் முடிவு எடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். கீழே போகலாமா இல்லை மேலே போகலாமான்னு முடிவு எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே கடைசியாக இப்போ வந்து கீழே போயிடலாம், இல்லை மேலே தான் போகிறேன்னு நினைக்கிறேன். மேலே போயிடுவோம் மேலே போயிடுவோம் மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தாச்சு. இல்லை இல்லை கீழே போகிறேன் கீழே போகிறேன். ஏன் ஒரு கீழே மேலே மாறி மாறி குச்சி ஓடிட்டுருக்கேனே. ஓகே சரி ஓகே, ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. எனிமையை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம டீம்மேட் பாய் அவோ பாய் அவோ பாய்னு கூப்பிட்டு இருந்தாப்புல ஒரு வழியாக நம்ம இங்கிட்ட அங்கிட்டு ஓடி போய் டீம்மேட்டிட்ட போய் சேர்ந்துருவோம். சேர்ந்த வச்சு நம்ம சேர்ந்ததுக்குள்ளே அவர் போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். ஆ சுற்று போட்டுட்டாங்க, தலைவனை சுற்று போட்டுட்டாங்க, பாயை சுற்று போட்டுட்டாங்க. ஓகே நம்ம எதுவும் பார்த்துக்குவோம், எங்கிட்ட அங்கிட்ட எங்கடாச்சும் பார்த்து போய்க்கிறோம். இப்போ சுற்று போட்டு காலியே வந்துட்டாங்களா? சரி ஓகே ஓகே, நம்ம டீம்மேட்டை காலி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது இல்லை. இப்போ சரி ஓகே நம்ம பாய் டெவில் பாயோட ஸ்னைப்பர் அம்மா ஏறி இருந்தா அப்படில கொடுத்துட்டு போவாயின்னு. சரி ஓகே அவருக்கு ஸ்னைப்பர் அம்மா கொடுத்துட்டு கொடுக்காம போனோம்னா நம்ம செத்து போயிட்டோம்னா வந்து காப்பாற்ற மாட்டாப்புல. சரி ஓகே, ஆஹா ஓசி கில்லு, ஐயையே இவனுக்கோ போயிடுச்சா, அப்போ இவனுக்கோ கில்லு எடுத்து கொடுத்துட்டேனே. சரி ஓகே சும்மா என்ன சாட்டும் போட மாட்டேங்குது, ஒன்றும் போட மாட்டேங்குது. வீட்டு மேலே ஒருத்த வந்திருக்கேன். ஓகே நீ எனக்கு அப்பாத்திருப்பான் ஒரு லேட்டாக போய். ஆஹா ரெண்டு கில்லு ரெண்டு கில்லு ரெண்டு கில்லு மூதி மட்டையை வச்சு அடிச்சிட்ருக்குது. உங்களுக்கு என்ன எடுத்து அடிச்சிருந்தா கூட போடலாம், டேமேஜ் ஏதாச்சும் கிடச்சிருக்கு எனக்கு. மட்டை எடுத்து அடிச்சிருக்கு மட்டை. சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் டீம்மேட் எங்கிட்டாச்சும் சுற்றி தெரியவான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேரும் கழிவுனியாச்சு. இவன் டீம்மேட் எவனோ வேறு எவனோ ஓசி கில்லு அடிச்சிட்டாங்க, நம்ம டீம்மேட்டும் அடிக்கலை. வா லேண்ட்மேன்னா எப்படின்னா வச்சுருக்கானுங்க, படுவோ வேண்டிய நேரம் போய் என்ன ஏன் நானே போய் காவு கொடுத்துருப்பேன் என்னையே. சரி ஓகே அவன் விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன். எங்கிட்ட லேண்ட்மேன் வச்சு நம்மளை திசை திருப்பாமா. ஓகே ஆவி டேவில் பாய் போட்டாப்புல நம்ம இங்கிட்ட வந்திருந்தால் ஒரு ஓசி கில்லாச்சும் கிடச்சிருக்கேன். சரி ஓகே டீம்மேட் எடுத்துட்டாப்புல. ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல,
இப்போதைக்கு மதியம் 3 கில் அடிச்சிருக்கேன். இன்னும் 9 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் ஆச்சும் மறுக்கையாக பண்ணி ஆகணும். ஓகே போவோம், நம்ம பிரேசிலாக போவோம், நடுவில் போயிடும். பிரேசிலாக தான் இருக்கோம், நடுவில் போவோம். நடு சென்று தான் நம்மளுக்கு முக்கியமான இடம். ஓகே வந்தாச்சு வந்தாச்சு. ஃபோனு லேக்கு, சரியான லேக் அடிக்குது. ரெக்கார்டு பண்ணுறதுக்கு அதுக்கு லேக், சரியான லேக்காக இருக்குது. ஓகே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாச்சும் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாவம் வந்து பைய பொழைச்சி போகிறான்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே நம்ம சொன்ன ஜோக்கு சிரிக்கிறாப்பில் ஒன்றில் சிறப்போ. ஓகே நம்ம வந்து அடுத்த என்ன வீடியோ போடலாம்னு ஒரு அதே மாதிரி தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வீடியோ கேட்டிருப்பேன். கண்டென்ட் எதுவுமே சரியில்லாமல் முடிச்சுட்ருக்கேன் பாய். ஏதாச்சும் கண்டென்ட்டு கொடுத்துட்டு போங்கன்னு உங்கள்கிட்டயே கேட்குறேன். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை செஞ்சு முடிச்சுருவோம். ஓகே அதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஸோ ஓகே எங்கிட்ட எனிமி வந்துட்டான். ஐயோ பைத்தியமாக ஓடிட்டுருக்கேன் நான் பாட்டில். இதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோனு இதாகிறது, அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டக் ஆகிட்டுருக்குது. அதனால் இப்படி தான் பண்ணிகிட்டு கிடக்கேன். ஓகே பாமதிக்கு போய் போகாத போகாத போகாத, நம்ம போட்ட போகும்போது நம்மளே மறுக்கையாக ஆகிடக்கூடாது. ஓகே ஓவால் நம்மளுக்காண்டி அவனையும் நோக்குறான். போடு ஓசிக்கில்லு, அங்கிட்டு போடு ஒரு ஓசிக்கில்லு, லோவால் போடு அந்த கில்லு. ஓகே பரவாயில்ல விடு, ரெண்டு ஓசிக்கில்லு கிடச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்னு கீழே சுட்டிட்டு ஓடிடுவோம். க்ளோவால் எக்கச்சக்கமாக கிடைக்குதப்பா, பரவாயில்ல க்ளோவால் எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஏதோ ஒரு மேட்ச் ஆனால் நல்லா க்ளோவால்லாம் கிடைக்குது, ஆனால் அது யூஸ் பண்ணவே மாட்டேன். கடைசி வரைக்கும் எத்தனை க்ளோவால் இருக்குது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போயே பார்த்துக்கோங்க 9 க்ளோவால் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் முடியும் போது எத்தனை க்ளோவால் இருக்குங்க கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் யாராச்சும். ஏன்னா இந்த இத்தனை க்ளோவால் இருந்தால் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அதுக்கான வேலையும் இருக்காது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ளோவாலே போடுற மாதிரி எவ்வளோவா ஒன்றும் இருக்காது, சின்ன இருக்காது. ஓகே இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க, 5 பேர் நம்ம டீம். ஒரு 3 என்ன, அப்போ 2 பேர் தான் இருக்கானுங்க. சூடாக எங்கிட்டது இருக்காங்க இல்லையே. ஓகே கடைசி சோனும் வரப்போகுது. சரி ஓகே ரேசியாக நடுவில் போயிடும். ஓகே வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே 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 படி ஓகே படி. ஓகே இன்னும் 2 பேர் எங்கிட்ட கிடக்காங்க இல்லையே. வாங்கப்பா கீழே அடிச்சு விட்டு வீடியோ முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். ஓகே வீட்டுக்குள்ளே அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இருக்காங்க, கருப்புள்ள வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சரி ஓகே இங்கேருந்து ஏதாச்சும் சிக்கலாம் பார்ப்போம். ஆஹா சிக்கிருச்சு சிக்கிருச்சு சிக்கிருச்சு, ஆடு சிக்கிருச்சு. தலையை கட்டுறாச்சா அம்படிதான். ஏய் என்ன சாவல, என்ன நடக்குது இங்கே? 8 மண்டேலேயே போட்டேன், சா நாக்கோட சாகவும் இல்லை, என்னதே நடக்குன்னு தெரியல. சரி ஓகே ஒரு ரெண்டு பாமத்துக்கு வீசி விடுவோம். போ இன்னும் போ. ஏய் இந்த பக்கிக்கு தான் ஹெட் அடிச்சேன் நினைக்கிறேன். இதே மூஞ்சி தான், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளும் காலி பண்ணியிருப்பானே. சரி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிறோம். அப்படியே மெடிக்கிற அழகாக கூட தேவையில்ல, ஒருக்கு இதே போட்டே ஏற்றிடலாம் இருக்க. இது கேண்ட அழகாக கலக்கு நடுகிறியே. இந்த மாதிரி நல்ல ஒரு இதை வச்சுக்கோங்க, எனர்ஜி இதை வச்சுக்கோங்க. அழாக்கோட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அழாக்கு போட்டு சுடலாம், இந்த போட்டுட்டு ஈஸியாக உட்காது. நல்லா பவரும் ஏற்றி விட்டுருச்சு அதுக்குள்ளே. ஓகே இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ பாய்.